எம்மா பாருங்க சின்ன பிள்ளை போல எப்படி கிடந்து அழகா உறங்கன்னு பாருங்க, இன்னைக்கு பிறந்த நாளுங்கிறதே மறந்து கிடந்து உறக்கம். அவ கேக்கல நீ வாங்கி கொடுப்பான்னு எதிர்பார்த்திருக்கவே மாட்டான் மக்கா. இது வர ஒரு தடவை வெட்டல பத்தியா? சரி இப்படி பேசிக்கிட்டே இருந்தா எப்படி எழுப்புங்க வெட்டும். இப்ப பார்த்த உடனே அவளுக்கு சந்தோஷமா இருக்கும் பாரு. அவளை எழுப்புங்க, அதனால டெய்லி 6 மணிக்கு எழும்புவோம். இன்னைக்கு மணி 7 ஆன கூட நீ எழும்பல பாரு. பூமாரி மக்களே, பூமாரி பூமாரி எழும்புமா? ஹாப்பி பர்த்டே. அதனாலதான் உனக்கு கேக் எல்லாம் வாங்கிருக்கு, புது டிரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கு. இனி வேற ஏதாவது பண்ணனும்னா இப்பவே சொல்லி இருங்க. எழுதி வச்சிடுங்க, அந்த நேரத்துல சொன்னா ஓட முடியாது பாத்துக்க. மாமியார் பாவம் போல இருக்கான். ஒரு குடும்பத்துல மாமியாரும் மருமகனும் ஒற்றுமையா இருந்தா உனக்கு பிடிச்சே தெரியாதே, எப்படி ஓபனா சொல்லியா பாரு. நான் இல்ல மைண்ட் வாய்ஸ் கேட்டு வாய் திறந்து பேசியா கேக்குது எனக்கு கேட்டுட்டு. அப்ப நான் என்ன சொன்னேன்னு சொல்லுங்க பாப்போம்.
ஆமா, நீ என்ன நல்லதாவா நினைக்க போற? எதுவும் கெட்டதாவா நினைச்சிருப்பா? இல்லக்கா, உங்களுக்கு ஒரு பிங்க் கலர் பட்டு உண்டு இல்லையா? அந்த பட்டு நீங்க உடுத்தலாம் அழகா இருப்பேன்னு நினைச்சேன். அது உங்களுக்கு கேட்டுட்டு சொன்ன அந்த ஒருத்தி புதுசா வந்திருக்கீரா? அவளால இந்த என்கேஜ்மெண்ட்ல எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொன்னாவோ பாத்துருங்க. அவ என்ன சின்ன பிரச்சனை பண்ணிடுவா? பாக்க சின்ன குட்டி மாதிரி இருக்கியா, அவளால என்ன பிரச்சனை வரா? ஒண்ணு வராது. இல்லக்கா, அப்படி யாரையுமே சும்மா கணக்கு போட முடியாது. பாத்துடுங்க, சின்ன நல்ல முளவுதான் காட்டம் கூடுதலா இருக்கு, தெரியும் இல்லையா? இன்னும் அழகா பேசுதே. அந்த பொண்ணால இந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராம நம்ம தாக்க பாத்துருக்கணும். தேவையில்லாம பயப்பட வேண்டாம் சின்ன பொண்ணு. அவ என்ன பண்ணிடுவா பாத்துக்கலாம். சொல்லு 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 என்ன, ஏன் நம்பருக்கு போன் அடிச்சிருக்கு? நாளை உங்க பேரன் என்கேஜ்மெண்ட் இல்லையா, அந்த மீரா ஏதாவது பிரச்சனை பண்ணுவான்னு நீங்க சொன்னீங்க, என்ன பண்ண? ஆமா பிள்ளை, நானே உங்ககிட்ட பேசறேன்னு தான் நினைச்சேன். பத்துக நாளைக்கு நான் வரேன். நாளை நீங்க வர முன்னாடி அவ அங்க ஏதாவது பிரச்சனை பண்ணி வைப்பா, இப்பவே சொல்லுங்க என்ன பண்ண. சரி பிள்ளை, நான் மத்தியம் போல வரேன், ஒரு பேசி ஒரு முடிவு எடுப்பேன்னா. சரி சரி வாங்க. அப்புறம் அந்த டெய்லர் கடையவனு சொல்லி தந்தா நல்லா இருக்கும். பாரு போன பை, கொஞ்சம் பாசமா பேசணும், ஓவரா துள்ளாத பை. எவனே இந்த பாட்டி பேசுறத பார்த்தா பெரிய பிளான் எல்லாம் வச்சிருக்க போல இருக்கு. கரெக்ட்டுக்கா, என்னன்னு கேட்டுறோம். நாளைக்கு என்கேஜ்மெண்ட், மீராவால ஏதாவது பிரச்சனை வரனே பயமா இருக்கு. என்ன பண்ணலாம், என்ன பண்ண? அவ எப்படியும் சும்மா இருக்க மாட்டா, ஏதாவது பிளான் பண்ணிட்டே தான் இருப்பா, விடக்கூடாதே. சரி சரி, அவ அஞ்சினா நான் 50 தானே. பிளானை போடி, உன்னை போட்டு என்கேஜ்மெண்ட்டுக்கே வராமாக்கி. இன்னைக்கு மதியம் அந்த வளர்ந்த பொண்ணுங்க வீட்டுக்கு போவோம். பெய், ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி நாளைக்கு அவ என்கேஜ்மெண்ட்டுக்கு வராத பண்டி பண்ணணும். யாருக்கிட்ட பாட்டி நின்று பேசிட்டு இருக்கிய? சும்மா இல்ல மக்கா, நிக்கே யாருக்கிட்டையும் பேசல. ஆமா, மூஞ்சில எல்லாம் ஏதோ போட்டு வந்தாலே ஒருத்தி போட்டுட்டு போயிட்டாளா? பாட்டி, அது ஃபேஷியல் பண்ணிட்டு போயாச்சு, மூஞ்சில ஏதோ போடும் தானே. எனக்கு எங்க மக்கா தெரியும், எனக்கு என்ன தெரியுதோ அத மாதிரி தானே நான் சொல்ல முடியும். சரி நீ போ மக்கா, பேய் சந்தோஷமா இரு, விடிஞ்சா என்கேஜ்மெண்ட் தானே. வாங்க பாட்டி. என் பியாத்திய முகத்துல எப்பவுமே இந்த சந்தோஷம் இருக்கணும். அந்த மீராவ ஒரு வழி இன்னைக்கு பண்ணதான் செய்யணும். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம், உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க. குடுப்பீங்கன்னு நம்புறோம். வீடியோ பாக்குற எல்லாருமே லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்கா.